வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கற்றாலையை யூஸ் பண்ணுறதால தலைமுறைக்கு ஏற்படக்கூடிய ஆறு அற்புதமான பயன்கள் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் பெண்களோட அழகில் முக்கிய பங்கு வகிக்கிறது கூந்தல் தான் அதனால் தான் தலைமுடியை பராமரிக்கிறதுல நாம் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்குது அழகுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களில் முக்கிய இடம் கற்றாழைக்கு உண்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜல்லில் தலைமுடிக்கு மாஸ்க் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தலைமுடியை அலசுறதால முடி பளபளப்பாக இருக்கும் கற்றாழை ஜெல் முடிக்கு இயற்கையான கண்டிஷனராகவும் இருக்கும் இது உடல்நலத்திற்கு ரொம்ப நல்லது கற்றாழை ஜல்லு பாடி ஹீட்டை பெரிய அளவில் குறைக்கும் தொடர்ந்து கற்றாழை ஜல்லில் தலைமுடிக்கு யூஸ் பண்ணும்போது முடிக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கற்றாழையிலிருந்து கிடைக்கிறதால தலைமுடி நல்லா வளர்ச்சி அடையும் அதனால நல்ல நீளமான தலைமுடியை நாம் பெற முடியும் வெயில் மற்றும் காற்றில் வர மாசு காரணமாக முடி ட்ரை ஆகிறது மட்டும் இல்லாமல் தலைமுடியோட முனையில வெடிப்பு வரும் ஆனால் கற்றாலையை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது மாசு மற்றும் வெயிலிருந்து பாதுகாத்து இம்மாதிரியான பிரச்சனை வராமல் நாம தடுத்துக்கலாம் கற்றாலையை யூஸ் பண்ணும்போது தலைமுடிக்கு ஏற்படுற ஆறு முக்கியமான அற்புதமான பயன்கள் பற்றி இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா வளர்ச்சி வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா கற்றாழைகளில் ப்ரட்டோலிட்டிக் என்ற என்சைம் இருக்குது இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா தலையில் இருக்கக்கூடிய டெர்ஸில்லாம் நீக்கிட்டு மயிர்கால்களுக்கு நல்ல போஷாக்கு கொடுக்கும் இதனால் முடி வளர்ச்சி அதிகமாகும் அடுத்ததாக ரெண்டாவது யூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் பட்டு போல கூந்தல் கற்றாழைகள் நம்ம தலைமுடியை உடனடியாக பட்டு போல மென்மையை மாற்றிடும் சில பேருக்கு உடனடியாக பட்டுப்போல குந்தல் வரல அப்படின்னா ரெண்டு மூணு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பான முடி இருக்கிறது இயற்கையான விஷயந்தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்கள் தலைமுடியை சிக்கல் இல்லாமல் பராமரிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் எந்த ஹேர் ஸ்டைல் வேணாலும் ஈஸியாக நாம் செஞ்சுக்கலாம் அடுத்ததான் மூணாவதாக உள்ள யூஸ் என்னன்னு பார்த்தா அடர்த்தி நம்ம தலைமுடியை டெய்லி வளர்ந்துட்டே தான் இருக்கும் புது முடியும் முளைக்கும் முடி வளர்ச்சியை விட முடி கொட்டுறது அதிகமாகும் போது தலையில தலைமுடி குறைய ஆரம்பிக்குது முடி கொட்டுறதை குறைக்கும் போது முடி தானாகவே அடர்த்தி ஆகும் இந்த மாதிரி முடி கொட்டுறத இந்த கற்றாழை ஜல்லு சுத்தமா பயப்படாம கற்றாழை தேய்ச்சிட்டு வரலாம் இதனால நமக்கு கண்டிப்பா எந்த பாதிப்பும் வராது முடி நல்லா அடர்த்தியா வளரும் அடுத்தது நாலாவதா அலர்ஜி மற்றும் பூஞ்சை கற்றாழை ஜெல்ல இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பொருள் தலையில் ஏற்படுற அரிப்பு மற்றும் அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யும் கற்றாழை அரிப்பு அலர்ஜினாலே ஏற்படுற முடி கொட்டுற பிரச்சனைகளை சரி செய்யும் பூஞ்சை அப்படின்னு பார்த்தா கற்றாலையில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு பொருள் தலையில் ஏற்படுற பொடுகை போக்கும் அப்புறம் வறண்ட சருமத்தை போக்கி ஸ்கேல்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் வறட்சியான ஸ்கால்ப் தான் பொடுகு வர்றதுக்கான காரணம் அந்த வறட்சியான ஸ்கேல்பை சரி செய்யும் இந்த கற்றாழை அடுத்ததா அஞ்சாவதா போஷாக்கு முடி நல்லா வளர்றதுக்கு முடிக்கு என்ன போஷாக்கு தேவையோ அது முடிக்க கிடைக்கணும் அது முடிக்க கிடைக்கும் போது முடி நல்லா வளரும் கட்டாளை ஜல்லில் ப்ரோட்டியோலைடிக் என்ற என்சைம் இருக்குது அதோட புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது மாதிரி முடிக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது அதனால் தொடர்ந்து இந்த கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிக்க தேவையான போஷாக்கு எல்லாமே அதிலே கிடைக்கும் அடுத்தது ஆறாவதாக உள்ள யூஸ் என்னன்னு பார்த்தா ஈரப்பதம் கற்றாழை ஜெல் தலைமுடிக்கு போதுமான ஈரப்பதம் மற்றும் நீர் சத்தை கொடுக்கும் இதனால் ஸ்கின் வறண்டு போகாமல் இருக்கும் கற்றாழைய வீடுகளில் தொட்டிகளில் தோட்டங்களில் இது மாதிரி வளர வைக்கலாம் அதிகமாக பெரிய இடமெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது ஒரு சின்ன தொட்டி இருந்தாலே அது போதும் ஒரு சின்ன செடி நட்டாலே அது படர்ந்து நிறைய செடிகளை கொடுக்கும் இயற்கையாக கிடைக்கிற கற்றாழையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கற்றாழையை எப்படி தலைமுடிக்கு பேக் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் கற்றாழையை பறிச்சுக்கோங்க அதில் இருக்கிற மஞ்சள் நிற திரவம் சுத்தமாக வடிகிற வரையும் வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து அதோட தோள்களை நீக்கிட்டு உள்ளார இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுங்க அது அழகாக வந்துடும் அந்த ஜெல்லை எடுத்து மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் அதோட தேவையான அளவு தேங்கானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ண ஜெல்லை தலை ஃபுல்லாக ஸ்கேர்ஃப்ளா படுற மாதிரி எல்லா இடங்களையும் நல்லா தேய்ச்சிட்டு முடியிலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போது ஒரு ஒன் ஹவர் இல்லைது ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு சீயக்காய் இல்லைது மைல்டான ஷாம்பு போட்டு தலையை அலசிக்கோங்க இந்த மாதிரி வாரம் ரெண்டு தடவை செஞ்சுட்டு வாங்க நல்லா பட்டு போல முடி மாறும் முடி கொட்டுறதும் குறையும் பொடுகும் போகும் கற்றாழைகளில் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதால தலைமுடிக்கு நிறைய பயன்கள் இருக்குது இது பாடியோட ஹீட்டையும் நல்லா குறைக்கும் பாடி ஹீட்டை குறைக்கிறதுனால பாதி முடி கொட்டுற பிரச்சனை தீரும் மொத்தத்தில் இந்த கற்றாழை தலைமுடிக்கு ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவில் கற்றாழையோட ஆறு அற்புதமான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் போல பயனுள்ள வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்